ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம நேர்மாறு அணிமுறையில் தீர்க்க எடுத்துக்காட்டு சம் பார்த்தோம். இப்போ பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டு சம். ஸோ 2x+3y, இந்த -5 நம்ம என்ன பண்ணணும், இது +5 கொண்டு வரணும். அடுத்தது x-2y+1 வந்து -1 கொண்டு வரணும். இதை வந்து எப்படி பண்ணணும், நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்முக்கு இதை நம்ம கொண்டு வரணும். ஸோ ஏ வந்து எக்ஸின் கேளு, அடுத்து ஒய்யின் கேளு. ஸோ எக்ஸின் கேளு முன்னாடி என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1. ஸோ ஒய்க்கு முன்னாடி நமக்கு வந்து -2. இப்போ எக்ஸ், எக்ஸ் நமக்கு என்னது, எக்ஸு ஒய் ரெண்டு கெழுக்கள் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பி வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருக்குது, +5 -1. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி தான் நமக்கு எப்படி வருது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், 1/டிட்டர்மினன்ட் ஏ அஜி ஏ. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னது, ஏ. இப்போ இந்த ஏக்கு நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ 2, 3+1, -2. இப்போ -4, -3 ஈக்குவல் டு -7. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ நமக்கு என்ன கிடச்சிருக்குது, -7. இது வந்து நமக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் காண இயலும். அடுத்தது அஜிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அஜிஏ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஏஐஜே டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏஐஜே, ஸோ நம்ம நிறையா தடவை பண்ணியிருக்கோம். இப்போ 2x2னா என்ன பண்ணணும், இந்த +2 இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், -2 போடணும். -2 இருக்கிற இடத்துல நம்ம +2 போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 இருக்கிற இடத்துல 1, 1 இருக்கிற இடத்துல 3. அதுக்கப்புறம் இதோட என்ன செய்யணும், ப்ளஸ் மைனஸ் மாற்றணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்கிறதால மைனஸில் போடணும். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது தான் நமக்கு அஜிஏ கிடைக்கும். ஸோ -2, -1, -3, +2. இப்போ இதை நம்ம ஏ இன்வர்ஸில் போடணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/-7, -2, -3, -1, +2. அடுத்து எக்ஸ் வந்து என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு பதிலாக 1/-7, -2, -3, -1, +2. ஏ இன்வர்ஸ் பி, பி நமக்கு என்ன இருக்குது, +5, -1. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ -10, -3, -1 +3 மாறிடும், +3. ஸோ நெக்ஸ்ட்டு -5, -2. இப்போ இதை -1/7. ஸோ மைனஸ் பண்ணோம்னா -7. ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதால ரெண்டையும் கூட்டி நம்ம அதே சிம்பிள் போடணும். இப்போ இந்த -1/7 உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், -ம் -ம் கேன்சல் ஆகிடும், 7, 7 கேன்சல் ஆகிடும். அதாவது -1/7 × -7. ஸோ 7, 7 கேன்சல் ஆகிடும், -8 -+1 வந்துடும். அடுத்து நமக்கு அங்கேயும் -7 இருக்குது. இப்போ இதுதான் எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து நமக்கு என்னது, ஸோ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதை எழுதிட்டு ஏஎக்ஸ் பி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஸ்மால் எக்ஸ் ஒய், எக்ஸு ஒய். ஸோ +1. இப்போ இங்கே எக்ஸ் நமக்கு என்னது, +1, ஒய்யும் நமக்கு +1.